இதில் இருக்க பிரியாணிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் முகல் பிரியாணி. செஃப் செய்கிறப்பே நான் கொஞ்சம் பவர் ஆகிட்டேன். இப்போ வரப்போகிறது யார் பார்த்தீங்கன்னா WWE சாம்பியன்ஷிப். எஸ், ஒரு பயங்கரமான ரான். பிரியாணி கலரே பாருங்களேன், எவ்வளோ கலராக இருக்குன்னு. பங்கம் ஒரு நல்ல பீஸாக எடுத்து உள்ளே வச்சுட்டு இப்போ மூடி ஒரு பெரிய போயிட்டா போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கன்னா, காஞ்சிபுரம்ல இருக்க காஞ்சி கிச்சனுக்கு தான் வந்திருக்கோம். எஸ் இட்ஸ் எ மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கன்னா, 8 99 ஒரு தாலி கொடுக்குறாங்க. ஒரு தாலியில் 30 items இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் நம்ம சேனல்லே தாலி வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் இங்கே தாலி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரான், அப்புறம் ஹியூஜ் ஃபிஷ், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்துருவோம். பார்க்க மட்டும் வரல, வேட்டையாட வந்திருக்கோம். எஸ் அந்த தாலியில் என்னென்னலாம் கொடுக்குறாங்க, என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் அவங்க கிட்ட 9 varieties ஆஃப் பிரியாணியும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உள்ளே வரப்பே எனக்கு இந்த ஆம்பியன்ஸ் செட்டப் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு பிடிச்ச அந்த எல்லோ லைட்ஸ் வச்சு பூந்தொட்டிலாம் வச்சிருந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ் காஞ்சி கிச்சனில் ஃபுட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே இப்போ என் கண் முன்னாடி இருக்குது. எல்லாமே கலர் கலராக இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். அவங்க அந்த தாலி அப்படின்னு மென்ஷன் பண்ணோன்னே, அந்த ஒரு பெரிய பிளேட்டில் நம்ம ஊரில் பார்த்துருக்க மாதிரி இல்லாமல் அவங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. லைக் ஸ்டார்டர்ஸ்லாம் ஒரு பிளேட்டில், அண்ட் மெயின் கோர்ஸ்ட்டு அண்ட் சூப்லாம் ஒரு பிளேட்டில். ஸோ அப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரான், அந்த மட்டன் ரான். லுக் அட் தட், யான வெயிட்டேஜாக இருக்குது, நல்ல வெயிட்டாக இருக்குது. பார்க்குறப்ப அப்படியே வெறி பிடிக்குது எனக்கு. அஸ் அ மீட் லவராக இதை பார்க்குறப்ப இங்கே பாருங்களேன், தும்பா தும்பா ஹே அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி இருக்குது, பயங்கரமாக தந்தூரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட முகால் பிரியாணி பார்க்குறப்ப அவ்வளோ அருமையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளி பரோட்டாலே வெஜ் கிளி பரோட்டா அப்படின்னு இவங்க பண்ணியிருக்காங்க. உள்ள பன்னீர் மஷ்ரூம்லாம் ஸ்டஃப் பண்ணி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு வஞ்சரம் ஃப்ரை இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்கா இருக்குது. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னா, ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு ஃப்ரைட் ரைஸு, ஒரு நூடுல்ஸு, அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி, ஒரு வெஜ் சூப்பு, ரெண்டு சிக்கன் சூப்பு, ப்ரான் தொக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு. ஸோ இதுதான் வந்து அவங்க இருக்கிறாங்க. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைனீஸ் ஐட்டமும் இருக்குது எல்லாமே. ஒரு குவாட்டர் தந்தூரி, ரெண்டு லாலிபப்பு, குவாட்டர் கிரில்லு, ஃபிஷ் ஃபிங்கரு, அப்புறம் வெஜ் ரோலு, ஃப்ரைஸு, காயின் பரோட்டா, நார்மல் பரோட்டா, 65 நக்கெட்ஸு, லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஷவர்மா ரோல் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறது. ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லை எடுத்தோன்னே இதில் போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் முன்னாடி டாட்டர் பிளேட்டே இருக்குது. லுக் அட் தட் பிளேட், ஒரு மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்குது, இவ்வளோ ஐட்டம் இருக்குது அப்படின்றது. ஸோ இதில் நான் எது ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது, அது ஆல்ரெடி மேக்கிங் ஷாப்லேயே பசிக்குதுன்னு லைட்டாக எடுத்து விட்டேன். அதனால் சீஸ் பால்ஸ் போகலாமா, இல்லை கிரில்லு போகலாமா, இல்லை ரோல் போகலாம். ஸோ அவங்க ஷவர்மா ரோல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பைட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ம்,
சோமா எங்கே போகிறாங்கன்னு தெரியல கேட்கணும். நான் சிக்கன் ரோல் ஆனால் இல்லை சோமா ரோலுன்னாங்க, ஒரு சூப்பரான ஒரு சோமா ரோல். மைனஸ் சார் இருக்குது இவங்ககிட்ட, நம்ம யார் என்னன்றது காஞ்சிபுரத்தில் தெரியாதுல்ல. சிக்கன் சூப்பராக இருக்குது, சிக்கன் சவர்மா சூப்பரான ஒரு நல்ல டேங்கியான ஒரு சவர்மா சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட தந்தூரி. நீ எத்தனை கால் கடிக்க போகிறேன்னு தெரியல. சூப்பராக தந்தூரி பண்ணிடுறாங்க. அதாவது தந்தூரி கூட இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, அந்த ஓவனில் தான் வச்சாங்க, கிரில் மிஷின் வெளியே இருந்தது. தந்தூரி பண்ணுறப்ப நம்ம ரான் போட்டாங்களே அதில் தான் பண்ணுறாங்க. ஒரு ஜூஸியான மசாலாவாக இருக்க, மசாலா சூப்பராக இருக்குது அவங்க தந்தூரியில் போட்டிருக்க மசாலா. இட்ஸ் குட். கை மைனஸ் பார்க்கும் போது என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஓ, நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட சிக்கன் நக்கெட்ஸ் போகலாம். ப்ரோக்ராம்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் நல்லா மொழி மொன்று சிக்கன் நல்லா ஸ்டஃபிங்க, நல்ல ஒரு நகைச்சு, நல்லா பெரிய சைஸ் நகை, சின்னதாக இல்லை பெரிய சைஸ் நகை, அருமை. ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட ஃபிஷ் ஃபிங்கர். இதுக்கு மேலே என் கை சும்மா இருக்காது, பார்க்குறப்பே தெரியும் செம்மையாக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கூட மைனஸ் அவுட்ற வேண்டியதான். அப்படி உள்ளே போயிட்டு இடி வெளியே வா. ஓ மை காட், ஃபிஷ்விங்க தாறுமாறு. ஆக்சுவலாக அவங்க ஸ்டார்டர்ஸு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காங்க. ஐ மீன் தந்தூரி கிரில்லும் இருக்குது, நக்கெட்ஸு கட்ல அந்த அதுவும் இருக்குது, லாலிபப்பும் இருக்குது, சவர்மாவும் இருக்குது, பரோட்டாவும் இருக்குது. அவங்களோட மோமோ ட்ரை பண்ணலாம். அவங்களோட மோமோஸ் இட்ஸ் அ குட் மோமோ. இல்லை எனக்கு ஆக்சுவலாக மோமோ வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்காது, பட் யா இட்ஸ் அ ரோஸ்டட் நார்மலாக நம்ம ஒரு ரோஸ்டட் மோமோஸு, இட்ஸ் குட். நெக்ஸ்ட்டு லாலிபாப். லாலிபாப்லாம் ஸ்பேச்சே இல்லை, ரைட்டாகவே மைனஸ் டிப்பு தான். சிக்கன் லாலிபப் தாறு மாதிரி. நீங்கள் உங்களுக்கு மேலே இங்கே பார்த்தா தெரியுமா தெரில, மேலே கொஞ்சம் முறுமுறுன்னு ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்கன்னா. லாலிபாப்பே அப்படி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், ரொம்ப சாலிடாக இல்லாமல் மேலே முறுமுறுன்னு இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா மாவு எடுத்து அவங்க பொறிப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரியே பண்ணிடுறாங்க. இட்ஸ் அ குட் லாலிபப். மைனஸ் கை விட்டு இறங்கவே மாட்டேது, அமைதியாக இருக்கு. ஓ நெக்ஸ்ட்டு வெஜ் கட்லெட்டு. சிக்கன் வெஜ் கட்லெட் தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். வெஜ்ஜு தான். யா ஓகே, இவ்வளோ நான்வெஜ் முன்னாடி வச்சுட்டு என்ன வெஜ்ஜு பா சாப்பிட்டோம்னா உங்களுக்கே என் பேஸ் எப்படி போகும் தெரியும். நான் வெஜ் ஃபுட் வேஸ்ட்டுன்னு சொல்ல, எனக்கு நான்வெஜ் பிடிக்கும், அதுதான் மேட்ரு. ஸோ நெக்ஸ்ட்டு சீஸ் பால்ஸ் இருக்காப்புல, கிரில் இருக்குது, கிரில்லில் சாப்பிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே இந்த பக்கம் வந்துடலாம். இங்கே பிரியாணி சூப்புன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நம்ம ஆதரவே கொடுக்க மாட்டோம். இந்த சூப்பு அப்பளம் ஊறுகாய் இதுக்கெல்லாம் நம்ம ஆதரவே கிடையாது, ஒன்லி மெயின் டிஷ்ஷாகவே போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு அவங்களோட கிரில்லு, கிரில் அப்படியே பிச்சு. எனக்கு தோல் பிடிக்கும், கிரில்லோட தோல், அந்த கோழி தோலை கிரில் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சுற்றி அப்படியே எடுத்து மைனஸ் ஒழுக ஒழுக. பெஸ்ட்டு ஆக்சுவலாக, ஒரு பெஸ்ட்டு ஸ்டார்டர் பிளேட்டாக இருக்கும் இது. நல்லா வெரைட்டிஸும் இருக்குது, ஈவன் வெஜ் ஃபிங்கர் கூட இருக்குது, இன்னும் பொரோட்டா இருக்குது. ஸோ இது வந்து 4-3 பீப்புள்ஸ் எவ்வளோ வேணால் ஷேர் பண்ணிக்கலாமா, 899 அப்படின்னு சொல்கிறாங்க. யா நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளேட்டுக்கு வந்துடலாம். இந்த பிளேட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த கிளி பொரோட்டா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வெஜ்ஜில் வந்து கிளி பொரோட்டா மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையும் நம்ம கேள்விப்பட மாட்டோம், பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்னு. ஹாப்பி பர்த்டே டு கிளி பொரோட்டா. This is the veg kili burrata. Look at that stuffing. Wow, super stuff பண்ணிருக்காங்க. ஒரு பெரிய சைஸ் பொரோட்டா, கிட்டத்தட்ட 3 பொரோட்டா வச்சிருக்காங்க. ஆமாம், இவன்னா இன்னும் பெருசாக இருக்கான். ஒரு 3 பொரோட்டாஸ் வச்சிருக்காங்க. நான் சொன்னேன் யோசித்த மாதிரி அந்த கேரட்டு, அப்புறம் தக்காளி, கேப்சிகம், பன்னீர் அண்ட் மஷ்ரூம் இதெல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம சாப்பிட்டு அதில் ஊறிடும், கிளி பொரோட்டா மேட்ரே அதுதான், நல்லா ஊறி போயிடும். அதில் குருமா குருமா எதுவுமே தேவைப்படாது. ஈவன் அவங்க குருமாவும் கொடுத்துருக்காங்க, பொரோட்டா குருமா வந்து ஒரு அன்டோல்டு லவ் ஸ்டோரி. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெஜ்ஜிஸை வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணிடுவாங்க. ஆஸ் ஒரு வெஜ் லவராக கண்டிப்பாக இதை வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. நல்ல மசாலா, சுக்காக்கு போடுற அந்த மசாலா வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. யா இட்ஸ் குட், நான் வெஜ்ஜில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நல்ல வெஜிடபிள்ஸ் நிறையவே போட்டிருக்காங்க, கேரட்டு, கேப்சிகம், அப்புறம் அந்த பன்னீர், இன்னீர், தக்காளி. நல்ல ஒரு கிளி பரோட்டா, வெஜ் லவர்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து அவங்க அப்படியே வெஜ்ஜை முடிச்சு விட்டு ஸ்ட்ரெயிட்டாக நான்வெஜ் போகலான்ருக்கேன். ஸோ அவங்களோட பன்னீர் டிக்கா, அவங்க அந்த ஆனியன் தக்காளியோட வச்சுருக்காங்க, நான் எப்பயுமே அதோடு தான் சாப்பிடுவேன். இப்போ அவங்ககிட்ட தந்தூரி ஐட்டம்லாம் சூப்பராக இருக்கா, அந்த தந்தூரி சூப்பராக இருந்தது, அதுவும் சம மசாலாவும் நல்லாயிருக்கு. அந்த தந்தூரி
ஓவன் வந்து செம்மையாக இருந்தது பார்க்குறப்ப. நல்ல பன்னீர் வெஜ்ஜும் இருக்குது, ஏன்னா இது புரட்டாசி மாதம். ஸோ அதனால் வெஜ்ஜில் வருஷம் வந்து வெஜ்ஜும் சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொன்னேன். ஸ்டார்ட்டரில் மோஸ்ட்டாக சிக்கனுக்கு இப்போதைக்கு சிக்கனுக்கு ஒரு ஆல்டர்னேட்னா அது நம்ம பன்னீரை தான் சொல்லுவோம். ஸோ எஸ் இட்ஸ் அ குட் பன்னீர் டிக்கா. ஸோ நெக்ஸ்ட்டு என்னடா பிரபு எல்லாத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ற அப்படின்னு கேட்குறீங்களா? வெஜ்ஜினா மட்டும் அப்படி கிடையாது, அது அப்படிதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு இதில் இருக்க பிரியாணிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் முகல் பிரியாணி. செஃப் செய்கிறப்பே நான் கொஞ்சம் பவர் ஆகிட்டேன். எஸ் ட்ரை பண்ணிடலாம். ஓ கைஸ், நெக்ஸ்ட் வந்து அவங்களோட மெயின் கோர்ஸ் இதுக்கு வந்துடலாம். எஸ் அவங்களோட இட்ஸ் சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதில் மசாலாவை போட்டிருக்காங்க. ஸோ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு நார்த் இந்தியன் பிரியாணி, ஐ மீன் ஒரு ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி இருக்கும். தனியாக மசாலா வைக்கல, பட் டேஸ்ட் வந்து அப்படி தான் இருக்குது. நல்லா இருக்குது. வைத்தாலாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஹைதராபாத் ஸ்டைல் மசாலா இருக்கும்ல, அந்த மசாலா யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பிரியாணி. ஸோ அதில் வந்து அவங்க ஒரு பீஸ் போட்டிருந்தாங்க. அந்த பீஸோட கலரு செம்மையாக இருக்குது. செஸ்ட் பீஸ் கிட்ட வரல, அது பெரட்டி ஒரு பெரிய பைட்டாக போகலாம். நல்ல பிரியாணி. இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரே மாதிரி பிரியாணி சாப்பிட்டு போர் அடிக்குது எனக்கு. இந்த மாதிரி திடீர்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, சிக்கன் பிரியாணி மட்டும் பிரியாணி நம்ம ஸ்டைலில் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, அந்த ஹைதராபாத் ஸ்டைலு அப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட மட்டன் பிரியாணி. கண்டிப்பாக இட் ஷுட் பி மட்டன் பிரியாணி தான். அவங்களோட ரெண்டு பீஸ் வைக்கிறாங்க மட்டன். மட்டன் பிரியாணியில் வந்து போன்லெஸ் தான் வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஏதோ ஆட்டு பண்ண வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் அவங்களோட மட்டன் பிரியாணி வித் மட்டன் பீஸ். ஸோ மட்டன் பிரியாணி பிரியாணி டாப்பாக ஒரு டாப் கிளாஸ் பிரியாணி. எனக்கு நான் மட்டனும் செம்மையாக இருக்காப்புல. ஸ்பெஷலாக அதுக்கு மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி தான் கொடுத்தாங்க. நான் எதுவுமே எல்லாம் விரும்பி நீ ஒன்று நோட் பண்ணிக்கலா, ரைத்தா கூட எடுத்துக்கல, பிரியாணி விட்டுட்டே இருக்கேன். ஏன்னா பிரியாணி நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இவனுங்களே எப்படி இருக்கானுங்களே, அவன் எப்படி இருப்பான், அவனுக்கு தான் நான் வெயிட்டிங்கு. இதில் வந்து ப்ரான் தொக்கு இன்க்ளூட் பண்ணுறாங்க, குட்டி குட்டி ப்ரான்ஸு. சவுத் இந்தியன் ப்ரானும் ஆக்சுவலாக இது குட் ஃபார் மீல்ஸ். மீல்ஸுக்குலாம் சூப்பராக இருக்கும். ஆண்ட் கூட்டு செம்மையாக இருக்குது, அது பிரியாணியில் போட்டு பரட்டி சாப்பிட்டாலே செம்மையாக இருக்கும். அவங்களோட மட்டன் கிரேவி நல்ல ஒரு திக்கான ஒரு கிரேவி, அதுலேயும் ஒரு பீஸ் போட்டிருக்காங்க. பிரியாணி ஆல்ரெடி எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருக்குது. ஈவன் எனக்கு மட்டன்னாலே கொஞ்சம் பவர் ஆகிடுறேன் இப்போலாம் என்னன்னு தெரியல. ஸோ அந்த மசாலா எடுத்து போட்டு இன்னும் பெரட்டி அதை போட ரைத்தாவே தேவையில்ல இந்த பிரியாணி. ஸோ அதில் போட்டிருக்க பீஸு பதில் நான் இதில் போட்டிருக்க. இது அவங்க சொன்னாங்களே மட்டன்னாலே ஆகா, இவன் பூவாக வந்திருக்கான். சரியான டெண்டர் கட்டு பார்க்குறப்பே தெரியும், கட்டுலாம் அப்படியே அந்த பிளே வுட் மாதிரி இருக்கா, அந்த உட்டை வெட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்க. அவன் தான் மேட்ரே. ஸோ உள்ளே வச்சு அப்படியே மூடி ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். டேம் மட்டன் வித் போடா அட போடா அப்படின்னு இருக்குது. பார்க்குறப்பே ஒன்று நம்ம கூப்பிடோம், வா காட்டுக்கு வா காட்டுக்கு வான்ற மாதிரி. அதனால தான் நான் லாஸ்ட் எடுத்து போட்டேன், தனியாகவே அதை சாப்பிட்ருப்பேன். அந்த பிரியாணிக்கும் அந்த கிரேவிக்கும் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சிக்கனை ட்ரை பண்ணாமல் விட்டேன், அதை சிக்கனுக்கு ட்ரை பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். இப்போ வரப்போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா WWE ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பிஜிஎம் போடு. எஸ் பயங்கரமான ரன், பயங்கரமாக இதை வச்சு அப்படியே விளையாடலாம் போல அப்படி இருக்குது. இன்றைக்கி ஒரு புடி பெரிய போயிட்டா போயிடலாம். முப்பது ஸ்பாட் திமிங்கலை கடின்னு சொல்லுவாங்க இது பேரை எங்கள் ஊரில், அந்த மாதிரி கடிச்சிருக்கேன்டா. வா 30 செகண்டுக்கு அச்சீவ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து ப்ரீ புக் பண்ணும், சண்டேஸில் வந்து அவைலபிளாக இருக்குமா. நல்ல தந்தூரி மசாலா அவங்க தந்தூரியில் போட்டிருந்ததே சூப்பராக இருந்தது. அண்ட் இதுவும் பயங்கரமாக இருக்குது. நல்ல ஒரு ஸ்பைஸியான ஒரு மசாலா, ஒரு ஹெவியான இது. இந்த இடத்துலலாம் பாருங்களேன், அது தந்தூரி ஆனோன்னே அந்த இடத்துல போன் இருக்கும்ல அதுவே வெளியே வந்துட்டுருக்கு. ஹலோ ஹவ் ஆர் யூ. இதுக்கு மேலே என்னால் ஒரு பைட் போக முடியாது, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா இன்னும் மசாலா பயங்கரமாக இருக்குடா. இன்னும் ஒரு டேங்கி ஸ்பைஸியான மசாலா. கார்த்தி வெறியாகிறான் ஏண்டா எனக்கு, அவன் ஃபேஸ்லேயே தெரியுது எனக்கு. ஸோ எஸ் கார்த்தி வெறியேத்தாமல் நம்ம லாஸ்ட்டாக அவங்களோட முகால் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பழைய பேஷண்ட்டு நார்மல் பிரியாணியை வெளியே எடுத்துகிட்டு புது பேஷண்ட்டு முகால் பிரியாணி உள்ளே இருக்குங்க. ஸோ கைஸ் அவங்களோட முகால் பிரியாணி ஸ்வீட் கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க லாஸ்ட்டில் ஒரு ஐட்டம் இருக்குது, அது என்னென்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்குள்ளே வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 400K சீக்கிரம் வரும். ஏன்னா நீங்களே கமெண்ட் பண்ணுறீங்க, ப்ரோ நீங்கள் யூ டிசர்வ் மோர் அண்டர் ரேட்டட் சேனலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க சில பேர். ஸோ அதை செஞ்சு காட்டுறதுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் நம்மளோட ஸ்டைலு. ஸோ சீக்கிரமாக 400K வரும், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படியே போய் முகால் பிரியாணி பார்த்துருவோம் என்னென்னு. Yeah.
இன்னும் ரைஸ் சூடாகவே இருக்காப்ல. அது என்ன மேட்டர்னா மேலே கிரேவி மாதிரி அவங்க வச்சாங்க, நீங்கள் மேக்கிங் ஷாட் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் அது, கிரேவி மாதிரி பண்ணி அது மேலே எக்கையும் சீஸையும் அப்படியே துருவி விடுறாங்க. நல்ல பீஸு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி மட்டன் எதுக்குமே பா, அவங்க கொஞ்சம் அந்த கிரேவி டைப்பில் வர மட்டன்லாம் செம்ம கட்டாக இருக்குது. ஓயே பா, இந்த பிரியாணி சாப்பிட நானே வெறியாக இருக்கேன்டா. பீஸ்லாம் பாரு, பீஸ்லாம் செம்ம பீஸ். எனக்கு தெரிஞ்சு இவங்க ஆடு மந்த வச்சுருக்காங்க. ஸோ எஸ் நல்ல ஒரு மசாலாவான ஒரு பிரியாணி. ஃபஸ்ட்டு ரைத்தா இல்லாமல் எப்படின்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ஆனால் இதுக்கு ரைத்தா வச்சா தான் செம்மையாக இருக்கும்னு தோணுது எனக்கு. பார்ப்போம். நான் கடிக்கவே இல்லை, அப்படியே முழுங்கினேன் இப்போது. ஏன்னா அதில் ஒரு சின்ன ஸ்வீட்னஸ் இருக்குது. அந்த கிரேவி மேலே பண்ணார் தெரியுமா, செப்பு டாஸ் பண்ணிட்டு இருந்திருப்பார் பார்த்துருப்பீங்க. அது அவ்வளோ சூப்பராக இருக்குது. மஸ்ட்டு ட்ரை ஒரு பிரியாணி, மொகல் பிரியாணி. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா மொகல் பிரியாணி சொல்லி சாப்பிடுங்க, இட்ஸ் ஒண்டர்ஃபுல். ஃபஸ்ட்டு பைட்லேயே அவ்வளோ இம்ப்ரெஷன் கொடுக்குது. என்ன மாதிரி ஒரு மசாலா அதிகமாக சாப்பிட விரும்புகிறவங்களுக்கு மஸ்ட் ட்ரை பிரியாணி. நார்மலான பிரியாணியும் நல்லா தான் இருந்தது, நான் நல்லா இல்லைன்னு சொல்ல, பட் இது பெஸ்ட்டாக இருக்குது. ஒரு பெரிய பைட்டு அருமையாக போகலாம். கண்டிப்பாக இப்போ ஒரு பெரிய பைட்டுக்கான நேரம். இது ரைத்தா வச்சுட்டா முடிஞ்சுதுடா. இதுக்கு ரைத்தாவே ஆனால் தேவையில்லை, பட் இருந்தாலும் அதையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பீசஸ்லாம் நிறையாவே போட்டிருக்காங்க. பிரியாணி கலரே பாருங்களேன், எவ்வளோ கலராக இருக்குன்னு. பங்கம் இப்போ ஒரு நல்ல பீஸாக எடுத்து உள்ளே வச்சுட்டு, ரைத்தா வேறு திக்கான ரைத்தாவாக இருக்குது. திக்கான ரைத்தாவே உள்ளே வச்சு இப்போ மூடி ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். லாஸ்ட்டாக இந்த பிரியாணியை பெரிய பைட் போனது பயங்கரமாக இருக்குது. அண்ட் பெரிய பெரிய பீசஸு அந்த மசாலா, நீங்கள் ரைஸை பார்க்குறப்பே தெரியும் உங்களுக்கு. அதில் அவர் முன்னாடி ஒரு டாஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு நார்மல் பிரியாணி மேலே அதை வச்சார். பெஸ்ட்டு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு வை சாகம் அவங்க விட மஞ்சள் ஃப்ரை, பாம்ஃப்ரெட் ஃபிஷ்ஷு எல்லாமே இருக்குது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா அந்த சிக்கன்ஸ் அந்த மசாலா போட்டிருக்காங்க. காஞ்சிபுரம்ல மோஸ்ட்டாக சீ ஃபுட் நல்லா யூஸ் பண்ணுறாங்க, கரெக்டாக பண்ணுறாங்க. ஒரு நல்ல டேங்கியான ஒரு மசாலாவோட ஒரு வஞ்சரம், வஞ்சரம் ஆல்வேஸ் பெஸ்ட்டு. ஸோ எஸ் வா, செம்ம டைட்டாக சாப்பிட்டேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவங்களோட டெசர்ட்டோட உங்ககிட்ட வரேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நானும் கார்த்தியை முடிச்சுட்டு அவனும் இப்படி படுத்துக்கிட்டே வீடியோ எடுக்கிறேன், நானும் இப்படி படுத்துக்கிட்டே அவுட்ரு எடுக்கிறேன். ஸோ எஸ் ஃபுட்டை பற்றி சொல்லிட்டே இந்த டெசர்ட் சாப்பிட்லான்னு இருக்கேன். இட்ஸ் குலாப் ஜாமுன் வித் வெண்ணிலா ஐஸ்கிரீம். ஸோ என்னோட செல்லக்குட்டி. ஸோ அதை சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே நம்ம அவுட்ருக்கு போகலாம். அடை அடை அடை, ஃபுல்லாக மசாலாஸு அந்த அப்படியே நாக்கில் நடனம் ஆடிட்டு இருக்கும்போது இந்த டெசர்ட்டு ஜாமுன் வித் ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்ப செம ஃபீலு. ஸோ ஃபுட்டு எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்த விட நல்லா இருந்தது. உண்மையை சொல்லணும்னா ஏன்னா அப்படி தான் இருந்தது எனக்கு. அதில் அந்த அவங்க தாலின்னு சொன்னோன்னு நான் வேறு மாதிரி யோசித்தேன், ஆனால் அவங்களும் வேறு மாதிரி யோசிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டார்டர் தனியாக மெயின் கோர்ஸ் தனியாக கொடுத்துருந்தாங்க. இட்ஸ் அ குட் காம்போ. ஸ்டார்டர் அந்த பேக்கேஜ் செம்மையாக இருந்தது. அவங்களோட தந்தூரி ஐட்டம்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. அண்ட் கிரில்லு, அதுக்கப்புறம் அந்த நகட்ஸு, அந்த ஷவர்மா சூப்பர் ஷவர்மா அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அவங்க 9 வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அதில் நம்ம நார்மல் சிக்கன் பிரியாணி அந்த மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணோம். அந்த மொகல் பிரியாணி டாப் நாச்சாக இருந்தது. அது ஃபுல்லாக சாப்பிட்டா ஒரு கம்ப்ளீட் ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பிரியாணி அது. அண்ட் தென் அந்த டேன் 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 ரானு, ரானில் வந்து ஒரு நல்ல சைஸ் ரான் அது. ஆக்சுவலாக அது நான் வந்தப்போ தான் அதை தந்தூரி பண்ணாங்க. தந்தூரி ஓன் வந்து சூப்பராக இருந்தது. அதில் வச்சு சூப்பராக தந்தூரி பண்ண மெயின் திங் என்னென்னா அது மீட் அதிகமாக இருக்கும். அந்த மீட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து மசாலா போடணும், அதுக்கேற்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த மசாலாஸ் நல்லா ஃபுல்லாக மேரினேட் ஆகி தான் இருந்திருக்கு. ஆக்சுவலாக அதை ப்ரீ புக் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ப்ரீ புக் பண்ணிவிடுவாங்க. அண்ட் தென் எது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, வெஜ்ஜு எனக்கு உங்களுக்கு தெரியும், வெஜ்ஜு அந்த கிளி பரோட்டா ஓகே. ஆனால் நான்வெஜ் லவராக அது ஓகே, நல்ல ஒரு கிளி பரோட்டா தான் அது. வெஜ் பிடிக்கிறவங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் ஓவரால் அந்த வெஜ்ஜிஸோட அந்த டேஸ்ட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, வெஜ்ஜிஸோட ஃப்ளேவர் அது இருந்தது. அண்ட் அந்த பன்னீர் டிக்கா வாஸ் குட், வஞ்சரம் எல்லாம் ஓகே. என்ன இம்ப்ரெஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பிரியாணிஸ் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. டாப் நாச்சாக இருந்தது. அண்ட் அவங்களோட டெசர்ட்டும் தான். லாஸ்ட்டாக கை பக்கத்தில் மொஜிட்டோ இருக்கான் பார்த்தீங்களா, மொஜிட்டோவை போட்டு ஜம்முன்னு வீட்டுக்கு கிளம்ப போகிறேன், வீட்டுக்கு இல்லை ரூமுக்கு. ஸோ அப்புறம் என்ன, சி யூ நானே கிரேட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.